Hi friends, welcome to Nikisat. So, in our channel, we are going to see Grand Jumka's painting. So, this is how we bake it. Now, we are going to make the first black color. So, we are going to make the black color. We are going to make the next colors brighter. So, we are going to make the black paint. So இப்போ வந்து கீழ வந்து நீங்க இந்த மாதிரி ஏதாவது பிளேட் இல்ல ஏதாவது வச்சுக்கோங்க அப்பதான் பெயிண்ட் வந்து உங்க பிளேஸ்ல படாம இருக்கும் சோ அதனால நான் இதுதான் யூஸ் பண்றேன் ஒரு பிளாஸ்டிக் பிளேட் சோ அது மேல வச்சு நான் வந்து Black கலர் வந்து அடிச்சுக்கிறேன் சோ இப்போ Black கலர் அடிச்சு நல்லா காய வச்சு எடுத்தாச்சு அடுத்து வந்துட்டு நம்ம இதில Red கலர் கொடுக்கணும் Crimson Red அப்படினு இருக்கும் அக்ரிலிக் பெயிண்ட்ல சோ அந்த Red தான் கொடுக்க போறோம் நீங்க வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து 0 பாயிண்ட் பிரஷ் யூஸ் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி கம்பி அந்த மாதிரிலாம் இருக்கும் இது வந்து நம்ம டூல்ஸ் கூட வரும் அந்த மாதிரி கம்பி இருக்கும் நீங்க அது யூஸ் பண்ணலாம் சோ பிரஷ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு சரியா இல்ல சோ அதனால நான் இந்த மாதிரி கம்பி வச்சு தான் பெயிண்ட் பண்றேன் இப்போ Red கலர் வந்து நான் கொடுத்திருக்க ட்ரையாங்கிள் டிசைன் மேல வந்துட்டு நான் இந்த Red கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லா சோ பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா அது கரெக்ட் நம்ம கொடுக்கணும்னா நம்ம வந்து கம்பியில தான் பெயிண்ட் பண்ணணும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி கம்பியில வச்சு ரெண்டத்துக்குமே நான் பெயிண்ட் பண்ணிட்டேன் அடுத்து வந்துட்டு நம்ம டாப்ல உள்ள அந்த ஸ்டட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்துட்டு Red கலர் தான் நான் கம்பி தான் யூஸ் பண்ணுறேன் அது யூஸ் பண்ணி நான் வந்து Red கலர் வந்து வச்சுக்கிறேன் ஸோ அதே மாதிரி இதுக்குமே வந்துட்டு நம்ம Red கலரே கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா ரெண்டு கோட்டிங் கூட நீங்கள் கொடுக்கலாம் வேணும்னா உங்களுக்கு ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு கோட்டிங் தான் தரேன் ஸோ அதுக்கப்புறம் இங்கே நல்லா காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஜிமிக்கி கிட்ட அந்த பீட் அட்டாச் பண்ணியிருக்க இடத்துல நான் ஒரு டிசைன் கொடுத்துருந்தேன் அந்த டிசைனுக்குமே வந்துட்டு நான் Red கலரே கொடுத்துக்கிறேன் நீங்கள் கம்பி வச்சு பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நம்ம கம்பி வச்சு பெயிண்ட் பண்ணுறோம் ப்ரெஷ்ஷுனால் நம்மளுக்கு அப்படியே அந்த ப்ரெஷ் வந்து இப்போ ரொம்ப பழசாயிடுச்சு அந்த மாதிரினா அது விரிஞ்சிடும் அதனால நம்ம பெயிண்ட் பண்ணும்போது மற்ற இடத்துலலாம் பட்டுரும் ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைட் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேக் சைட் கொடுங்க இல்லைன்னா அந்த பீடு இருக்கு இல்லையா சென்டரில் அட்டாச் பண்ணியிருக்கிறதில் ஒட்டிக்கும் ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு அதை காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ நான் ரெண்டுத்துக்குமே பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து நம்ம ஸ்டட் பேஸ் தான் ஒட்டணும் ஸோ ஸ்டட் பேஸ் ஒட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் திருப்பி போட்டுக்கலாம் நான் வந்து அனபான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃபெவிபான் ஃபெவிக்விக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஸ்டட் பேஸ் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே தான் செஞ்சது நம்மளுக்கு ரொம்ப திக்கான கட்டுக்கம்பி இருக்கும் அது யூஸ் பண்ணி நான் வீட்லேயே பண்ணது தான் ஸோ இதுனா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வீட்லேயும் பண்ணலாம் அதனால் நம்ம என்ன சைஸ் வேணுமோ பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படின்றதுனால கம்பி வந்து ரொம்ப பெருசான திக்கான கம்பி வச்சு பண்ணணும் ஸோ இப்போ நான் ஒட்டிட்டேன் இது வந்து லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ இப்போ இது வந்து நல்லா காஞ்சிடட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் வரும் ஓகே பாய்